ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மில்லியை நம்ம என்ன பார்க்க போறோம்னா இம்யூனிட்டி சீஸ்ல பார்ட் செவன் வீடியோ இது இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா இப்போ வந்து நம்ம கொரோனாக்கு எதிராக வேக்சின்ஸ் வந்து போட்டுகிட்டு இருக்கோம் இந்த வேக்சின்ஸ் வந்து கொரோனாக்கு எதிரான நோய் சக்தியை வந்து நமக்கு எப்படி கொடுக்குதுங்கிறத பார்க்கலாம் நம்ம உடம்பு வந்து இந்த வேக்சின்ஸுக்கு வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுதுங்கிறதையும் பார்க்கலாம் பொதுவா வந்து இந்த வேக்சின்ஸ்ல வந்து நம்ம என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குங்கிறத நிறைய வந்து பார்த்திருக்கோம் இந்த வேக்சின்ஸ் எடுத்துக்கிட்டாலே ஒரு அஞ்சு டைப்ஸ் இருக்கும் லைவ் அட்டினுவேட்டட் டெட் ஆர்கானிசம் பயன்படுத்தக்கூடிய அந்த டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸை மட்டும் பயன்படுத்தக்கூடிய அந்த வேக்சின் சப்யூனிட் எம்ஆர்என்ஏ வேக்சின் இந்த வேக்சின்ஸ பத்திலாம் அப்கமிங் வீடியோஸ்ல வந்து பார்க்கலாம் இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த வேக்சின்ஸ் வந்து எப்படி நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தான் பார்க்க போறோம் பொதுவாக வந்து இந்த வேக்சின்ஸில் வந்து அந்த ஆன்டிஜன் அந்த நோய் கிருமியை பயன்படுத்துகிறாங்கன்னு நமக்கு தெரியுமா அந்த நோய் கிருமி கூட அட்வன்ஸ் சொல்லப்படுகின்ற சில கெமிக்கல் வந்து பயன்படுத்தி அதை ப்ரிப்பேர் பண்ணி தான் இந்த வந்து எதுக்கு கூட இந்த அட்வன்ஸ் உள்ள போனதுக்கு அப்புறம் இம்யூன் ரெஸ்பான்ஸ் வந்து வேகமா வந்து ட்ரிகர் பண்ணும் இம்யூனிட்டியை வந்து தூண்டி விடும்னே சொல்லலாம் இது வந்து நல்ல ஒரு இம்யூன் ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்கும் இந்த வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கெமிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அலுமினியம் ஹைட்ராக்சைட் ஜெல் எல் ஹிஸ்டின் போன்ற கெமிக்கல்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த தடுப்பூசி இந்த வேக்சின் வந்து பாத்தீங்கன்னா கைகளில் வந்து போடப்படுறது மசில்ஸ்ல வந்து டைரக்டா வந்து போடுறாங்க அப்ப வந்து அந்த ஆன்டிஜன் வந்து அந்த மசில்ஸ் ரீஜன்ல வந்து வந்துடும் அங்க அந்த சதைகள்ல வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்து ரெகக்னைஸ் பண்ணி இதுக்கு எதிரான இந்த இம்யூன் ரியாக்சன்ஸ் வந்து ஆரம்பிக்கும் ஃபர்ஸ்ட் வந்து பிசியோலஜிக்கல் பேரியர்னால செயல்பட ஆரம்பிக்கிறதுனால நமக்கு வந்து சிலருக்கு வேக்சின் போட்டோடனே ஃபீவர் வருது சிலருக்கு வரது இல்லை அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா மேக்ரோஃபேஜஸ் அங்கே வரும் மேக்ரோஃபேஜஸ் வந்ததுக்கு அப்புறம் இந்த பேக்ரோசைட்டோசஸ் ரியாக்ஷன் வந்து நடைபெறும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபிளமேட்டரி ரியாக்ஷன் அப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லா இம்யூன் செல்ஸும் வந்து ஒரே இடத்துல வரும் அதனால வந்து வேக்சின் போட்ட இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹீட் தெரியும் அங்க வந்து பெயிண்ட் இருக்கும் அந்த கையே வந்து மேல தூக்க முடியாத அளவுக்கு வந்து பெயிண்ட் இருக்கும் இந்த பேகோசைடோசஸ் ரியாக்ஷன் நடந்ததுக்கு அப்புறம் அந்த மேக்ரோஃபேஜ் என்ன பண்ணும்னா அந்த உடைக்கப்பட்ட அந்த ஆன்டிஜெனை கொண்டு போயிட்டு டீ ஹெல்பர் கிட்ட போய் காட்டும் இந்த மேக்ரோஃபேஜஸ் இந்த டென்டிக் செல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிஜன் பிரசன்டிங் செல்ஸ் தான் இது வந்து வெளியிலிருந்து வரக்கூடிய இந்த ஆன்டிஜென்ஸை வந்து இந்த டி லிம்போசைட்ஸ் போய் ப்ரெசன்ட் பண்ணும் இந்த மாதிரி வந்திருக்குன்னு சொல்லி காட்டும் அப்போ வந்து இந்த டி ஹெல்பர் செல்ஸை வந்து ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும் இந்த டி ஹெல்பர் செல்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆனோன்னா இது வந்து எஃபெக்டா செல்ஸா மாறும் இந்த டி ஹெல்தர் செல்ஸ் வந்து எஃபெக்ட் ரிசப்டர் செல்ஸா மாறினோடனே சைடோகைனின்ஸ்ங்கிற ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை வந்து ரிலீஸ் பண்ணும் இந்த சைடோகைனின்ஸ்ங்கிற இந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்னல் மாதிரி செயல்பட்டு எல்லா மற்ற செல்களையும் மற்ற எல்லா இம்யூன் செல்ஸையும் வந்து ஆக்டிவேட் பண்ணும் இந்த சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா பி லிம்போசைட்ஸ் சொல்லப்படுகிறது இந்த பி செல்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிக்கும் இந்த பி செல்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறம் இது வந்து எஃபெக்டா செல்ஸா மாறும் இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா செல்ஸ் மெமரி செல்ஸ் ரெண்டா பிரியும் இந்த பிளாஸ்மா செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிக வந்து வந்து அந்த அந்த வந்திருக்கக்கூடிய எதிராக கிரியேட் பண்ணும் அந்த மெமரி செல்ஸ் வந்து வந்து அந்த அந்த எப்படி கிளியர் மெமரியை சேவ் பண்ணி வச்சிருக்கும் இதே மாதிரி வந்து வந்து இந்த இந்த பி செல்ஸ் செல்ஸ் ஒரு சைடு ஆக்டிவேட் ஆகும் டி டி சைட்டோடாக்சிக் செல்ஸையும் வந்து ஆக்டிவேட் பண்ணிவிடும் இந்த டி சைட்டோடாக்ஸிக் செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஒன் எம்எஸ்சி மாலிகுலோட கம்பைன் ஆகி வந்திருக்கக்கூடிய அந்த ஆன்டிஜெனை வந்து இது ரெகனைஸ் பண்ணும் இது ரெகனைஸ் பண்ணி இது எஃபெக்டா செல்ஸாக மாறி இது வந்து ஒரு சைடு வந்து அந்த ஆன்டிஜனை க்ளியர் பண்ணுற வேலையில் வந்து ஈடுபட்டு இருக்கும் இப்படிதான் வந்து வெளியில இருந்து வந்த கூடிய அந்த ஆன்டிஜனை வந்து அந்த கிளியரன்ஸ்ல ஈடுபடும் இதை வந்து மெமரிஸ் வந்து சேவ் ஆயிருக்கும் அதனால ஃபியூச்சர்ல வந்து அந்த ஒரிஜினலா வெளியில இருந்து வரக்கூடிய அந்த லைவா இருக்கக்கூடிய அந்த கொரோனா வைரஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்டா வந்து ரியாக்ஷன்ல ஈடுபட்டு இமீடியட்டா வந்து அதுக்கு எதிராக ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கும் இமீடியட்டா வந்து அதுக்கு எதிரான ஆன்டிபாடிஸ் வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிக்கும் இந்த வீடியோ வந்து கண்டிப்பா பயனுள்ள இருந்திருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி